16 வயதான ஜெயக்குமார் விதுர்ஜன் என்ற மாணவன் பாடசாலையில் இடம்பெற்ற மரத நோட்ட போட்டியில் கலந்து கொண்டு 6வது வீரராக ஓடி வந்துள்ளார். இடைநடுவே அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவர் பாடசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கிருந்து மூச்சுத் திணறல் காரணமாக அவர் திருக்கோவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அவர் அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் ஆம்புலன்ஸ் வண்டி சாரதி இல்லாத நிலையில் அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் வண்டி வரவழைக்கப்பட்டே மாணவன் கொண்டு செல்லப்பட்டுள்ளார். எனினும் அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து திருக்கோவில் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக திரண்ட பாடசாலை மாணவர்கள், பெற்றோர், பொதுமக்கள் ஆகியோர் திருக்கோவில் வைத்தியசாலையில் உரிய சிகிச்சை வழங்கப்படவில்லை என தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு பதற்றம் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர். இதே நேரம் மாணவனின் மரணம் தொடர்பில் திருக்கோவில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இது ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டாலும் அதற்குரிய குறைந்தபட்ச வசதிகள் கூட இங்கு இல்லை என குற்றம் சுமத்தியும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.